an exclusive service. Stop. I'm a radio. ஐசிசி உலக கிண்ண போட்டிகளுக்காக இப்போது இரண்டாவது அணியாக ஆஸ்திரேலியாவை அடுத்து அரையிறுதி போட்டிக்கான வாய்ப்பை இந்தியா நேற்றைய நாளில் தக்க வைத்துக் கொண்டது, அல்லது நேற்றைய நாளில் உறுதிப்படுத்தி கொண்டது அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். அதுல பிள்ளை இல்ல, நேற்றைய நாளில் பங்களாதேஷ் அணியுடனான போட்டியின் போது இந்தியா இந்த உறுதிப்பாட்டை நேற்று பெற்றுக்கொண்டது. சரியா, நேற்று இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொண்ட உலக கிண்ண போட்டி நடைபெற்றிருந்தது. இந்த லீக் போட்டியை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் 40வது லீக் போட்டி இது. பர்மிங்ஹாம் மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. முதலில் துடுப்படுத்தாடியது இந்தியா. அந்த வகையில் 50 ஓவர்களில் 314 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதில் குறிப்பிட சொல்லும் போது KL Rahul 77 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா நேற்று அதிரடியாக சதம் ஒன்றை பெற்றுக்கொண்டார். 104 ஓட்டங்களை பெற்ற அவருடைய சதம் அமைந்திருந்தது. முக்கியமாக இப்போது உலக கிண்ண போட்டிகளில் ஒரு வரலாறையும் அவர் படைத்துக் கொண்டார். ஒரு புதிய சாதனை ஒன்றும் இப்போது அவருக்கு கிடைத்திருக்கிறது. என்னன்னா, இந்த உலக கிண்ண போட்டிகள்ல அதிகப்படியான சதங்களை பெற்ற வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நேற்றைய சதத்தோடு ரோஹித் சர்மாவுக்கு 5வது உலக கிண்ண போட்டி சதமாக மாறியிருக்கிறது. ஆனா 6 உலக கிண்ண போட்டி சதங்களை பெற்று சச்சின் முதலாம் இடத்தில் இருக்கிறார். 2வது இடத்தில் சங்கக்காரவோடு இப்போது இணைந்து கொள்கின்றார் எங்களுடைய ரோஹித் சர்மா. சங்கக்காரா அதே போல ரிக்கி பாண்டிங் போன்றோர் உலக கிண்ண போட்டிகள்ல 5 சதங்களை அடிச்சிருக்கிறாங்க. எனவே இப்போது இந்த சாதனையோடு ரோஹித் சர்மாவும் இணைந்து கொள்கின்றார். அவருக்கான வாழ்த்துக்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது முன்னேற்றம் கண்டிருக்கிறார் ரோஹித் சர்மா. இப்படி வந்த சாதனை பட்டியல், சதங்களுக்கான சாதனை பட்டியல அவர் இப்போது முன்னேறியிருப்பதும் சந்தோஷம்தான். இதேவேளை நேற்றைய இந்த அவருடைய 104 ஓட்டங்களோடு சேர்த்து மொத்தமாக இந்த உலக கிண்ண போட்டியில் 544 ஓட்டங்களை குவித்து விட்டார். அப்ப இந்த ICC 2019 உலக கிண்ண போட்டிகளுக்கான அதிகப்படியான ஓட்டங்களை குவித்த வீரர்கள் பட்டியலையும் இப்போது ரோஹித் சர்மா முன்னேற்றம் கண்டிருக்கிறார். ஏற்கனவே டேவிட் வார்னர் தான் இந்த பட்டியலை பொறுத்தவரையில் முன்னிலை வகித்தது. 516 ஓட்டங்களோடு அவர் தான் முதலிடத்தை பெற்றிருந்தார். இப்போது 544 ஓட்டங்களை மொத்தமாக இதே உலக கிண்ண போட்டியில் குவித்ததன் மூலமாக ரோஹித் சர்மா இந்த பட்டியலிலும் முன்னேறி இருக்கிறார் என்பதையும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். ஆக இந்த பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகளுக்கிடையில் நேற்று ஆரம்பமான இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்தியா நிர்ணயித்த இலக்கை நோக்கி பங்களாதேஷ் அணி துடுப்படுத்த தொடங்கியது. அதற்கிடையில் இந்தியாவினுடைய இந்த ஆட்ட வியூகம் பற்றியும் சொல்லணும். முக்கியமா இந்தியாவினுடைய வீரர்கள் பயன்படுத்தப்பட்ட அவ்விதம், ரிஷப் பந்த் இருந்தார் 4வது இலக்கு துடுப்பாட்ட வீரராக, 48 ஓட்டங்கள் அவரால் பெறப்பட்டிருந்தது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் விராட் கோலி 26 ஓட்டங்களை மட்டும் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு ஹர்திக் பாண்டியா நேற்று எந்தவித ஓட்டங்களையும் பெறவில்லை. சரி, ஓட்டம் தான் நான் பெறல, விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று 3 விக்கெட்டுகளை ஹர்திக் கைப்பற்றி இருந்தார். தோனி 35 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 33 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 35 ஓட்டங்கள். தினேஷ் கார்த்திக் நேற்று 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கிரிக்கெட்டில் அறிமுகமாகி 15 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று உலக கிண்ணத்தில் தனக்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டார். இதே போன்று ஒரு நாளில் July 2nd 2004 தான் தினேஷ் கார்த்திக் சர்வதேச ஒரு நாள் போட்டியில் அறிமுகம் கண்டார். அந்த நாட்கள்ல இந்த பக்கம் ராகுல் டிராவிட், அந்த பக்கம் கங்குலி என்று சொல்லி பெரிய சிகரங்களோடு அறிமுகமானவர் தினேஷ் கார்த்திக். இப்படி இருக்கும் போது 15 ஆண்டுகள் கழித்து நேற்று உலக கிண்ணத்தில் முதன்முறையாக விளையாடும் வாய்ப்பை தினேஷ் கார்த்திக் பெற்றுக் கொண்டார். 8 ஓட்டங்கள் நேற்று அவரால் பெறப்பட்டது. புவனேஸ்வர் குமார் 2 ஓட்டங்கள், முகமது சமி 1 ஓட்டம் என்று சொல்லி பெற்றுக் கொண்டார்கள். பும்ரா ஆட்டமிழக்கவில்லை, அதேவேளை எந்த ஓட்டங்களும் பெறவில்லை. 314 ஓட்டங்கள், 9 விக்கெட்டுகள் அப்பக்கு 50 ஓவர்கள் நிறைவில் இந்தியா பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பாக முஸ்தபிசுர் ரஹ்மான் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 59 ஓட்டங்களை கொடுத்து அதேவேளை ஷாய்பல் ஹசன், அது மாற்றமல்லாமல் ருபேல் ஹுசேன், சௌமியா சர்கார் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரம் 315 அப்படின்ற இலக்கு பங்களாதேஷால் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்ப துடுப்பாட்டம் கொஞ்சம் கை கொடுக்கவில்லை. அந்த இணைப்பை சரியாக அவர்கள் கவனித்திருந்தால் அந்த இலக்கை அவர்கள் எட்டுவதற்கு முயற்சித்திருக்கலாம். ஆனால் ஆரம்பம் தான் கொஞ்சம் தவறி போயிட்டு சொல்லிக்கொள்ளலாம். அதாவது இந்தியா வெற்றி பெற்றது சந்தோஷம் தான், ஆனால் பங்களாதேஷ் வீரர்கள் இந்த தொடர் முழுவதும் அசத்தலான பகுதிகளை காண்பித்து வரக்கூடிய ஒரு அணியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவர்களுக்கே அது கவலையா தான் இருந்திருக்கும். நேற்று சமீம் இக்பால் 22 ஓட்டங்கள், சௌமியா சர்கார் 33, ஷாய்பல் ஹசன் 66, முஷ்பிகுர் ரஹீம் 24 ஓட்டங்கள், லிட்டன் தாஸ் 22 ஓட்டங்கள், அதேவேளை 36 ஓட்டங்களை ஷபீர் ரஹ்மான் பெற்றுக் கொண்டார்.
முகமது ஷாய்ஃபுரின் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இதேபோல ஷாய்பல் ஹசன் எப்படியாவது ஆட்டமிழக்க செய்திருந்தனும் அப்படின்றதுல வந்து முழு அணியுமே ஒன்றிணைந்து ஒரு இலக்கோட செயல்பட்டிருந்தது. அப்படியோ அந்த ஹர்திக் பாண்டியாவினுடைய பந்து வீச்சில் தினேஷ் கார்த்திக் ஷாய்பல் ஹசனின் அந்த பிடியெடுப்பை மேற்கொண்டார். அது மாற்றமல்லாமல் சாமியா சர்க்காரனுடைய விக்கெட் முக்கியமானது. ஹர்திக் பாண்டியாவினுடைய பந்து வீச்சில் தான் அந்த விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதே போல லிட்டன் தாசினுடைய விக்கெட்டையும் ஹர்திக் பாண்டியா தான் நேற்று சாய்த்திருந்தார். மறுமுனையில் பும்ரா அப்படின்ற ஒருவர் மட்டும் இல்லைன்னா இந்த உலக கிண்ணத்தை இந்தியா அப்படித்தான் தாண்டி போகுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பும்ரா நேற்றைய நாளில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மொசாதிக் ஹுசேன், ஷபீர் ரஹமான், ருபல் ஹுசேன், முஸ்தபிசுர் ரஹமான் என்று சொல்லி 4 பேருடைய விக்கெட்டுகளும் பும்ராவால் நேற்று வீழ்த்தப்பட்டிருந்ததையும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். நேற்று போட்டியின் ஆட்ட நாயகன் ரோஹித் சர்மா பங்களாதேஷ் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியா இப்போது அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்ததாக 2வது அணியாக முன்னேறி இருக்கிறது. 3வது அணியாக நியூசிலாந்து முன்னேறி செல்ல போகிறது. இன்று இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி தானே 3 மணிக்கு நடைபெற போகுது. இந்த போட்டிக்கான ஸ்கோர் அப்டேட்ஸ் நாணய சுழற்சியிலிருந்து பிற்பகல் 2:30 உங்களுக்காக நாங்கள் வழங்குறதுக்காக காத்திருக்கிறோம். எனவே நீங்களும் தயாராகி கொள்ளுங்க. இங்கிலாந்து அணி தங்களுக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இன்று நியூசிலாந்தோடு வெற்றி பெற்றாலே போதும் அப்படின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே அதற்கான ஒரு முனைப்பை காட்டுவார்கள் நியூசிலாந்து அணியுடன் விளையாடும் போது இங்கிலாந்து என்று சொல்லியும் எதிர்பார்க்கலாம். பொறுத்திருங்கள். அதேவேளை நாளை நடைபெற போகின்ற போட்டி ஆப்கானிஸ்தான் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டி. பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாத போட்டி. இந்த தொடரில் எந்தவித மாற்றங்களையும் கொண்டு வர போகாத ஒரு போட்டி, கொண்டு வராத ஒரு போட்டி. எனவே அந்த போட்டியை தவிர்த்து பார்த்தால் வெள்ளிக்கிழமை இடம்பெற போகிறது பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி. பங்களாதேஷுக்கு இப்போது வாய்ப்பில்லை என்பது ஸ்திரமாக உறுதியாகிவிட்ட நிலையில் அந்த போட்டியில் நல்ல கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு பங்களாதேஷ் வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் அணிக்கான வாய்ப்பு மங்கி போகும். எனவே அப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் பங்களாதேஷ் முயற்சிக்கலாம். அதாவது வாய்ப்பு, அவர்களுடைய வாய்ப்பை இல்லாமல் செய்வதற்கு, கடந்த போட்டியின் போது இந்தியா செய்தது போல இப்படி ஒரு வாய்ப்பை இல்லாமல் செய்யறதுக்கு பங்களாதேஷ் முயற்சிக்கலாம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய போட்டி இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெற போகிறது. முக்கியமான விளையாட்டு செய்திகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குறதுக்காக காத்திருக்கின்றோம். நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் அந்த போட்டியை பார்க்க வந்திருந்த 87 வயது பாட்டி ஒரு ஆள் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க. சாருலதா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலேயே பேசி நல்ல ஊசலாலாம் வாசிச்சு வீரர்களை உற்சாகப்படுத்தும் முகமாக நேற்று மைதானத்தை அழகுப்படுத்தியது அந்த 87 வயது கொள்ளு பாட்டி. அவங்களையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் அதிரடி ஸ்போர்ட்ஸ் நிறைவுக்கு வருகிறது. எனவே முக்கியமான பிந்தைய விளையாட்டு செய்திகளை எங்களுடைய செய்தி அறிக்கைகள் ஊடாக அறிந்து கொள்ளலாம். 20 மணிக்கு அதிரடி ஸ்போர்ட்ஸும் உங்களுக்காக மீண்டும் பிந்தி வரும் விளையாட்டு செய்திகளை கொண்டு வரும். இணைந்திருங்கள். நேரம் இப்போது 7:33. Start the world. Adhiradi Sports. Adhiradi Sports.